எல்லோருக்கும் வணக்கங்க. இது வந்து ஒரு யானை சிலை வச்சுருப்போம். இது வந்து நாயக்கர் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து சுண்ணாம்பு மற்றும் செங்கல் இது ரெண்டுத்தையும் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு 17-16 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கும் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கும் இடையில் மிஞ்சுருட்டிக்கும் ஜெயங்கொண்டக்கும் பக்கம் ஜெயங்கொண்ட கங்கைகொண்ட சோழபுரம் இதை சுற்றி உள்ள பகுதியில் இருக்குது. இந்த ஊர் வந்து இளைய பெருமாள் நல்லூர். இந்த இடப்பேர் வந்து சலுப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த யானை சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அழகர் கோயில், அழகர் கோயில் யானை. இது வந்து 1000 வருஷம் ஆனாலும் சாகாத யானையாக இன்னும் வீரமாக நின்றுட்டுருக்கு. இதில் வந்து ஒரு வீரனை கொண்டாடும் விதமாக இந்த சிலை அமைஞ்சிருக்கு. இந்த சிலை வந்து ஒரு வீரனோட தலையில் இடுப்பை சுற்றி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அது சைடு அது கால் பகுதியிலலாம் பொம்மைகள் வரைஞ்சி அது கொண்டாடப்படுகிற ஒரு சிற்பங்கள்லாம் இருக்குன்றது. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டில் இருக்குது, கவர்மெண்ட் தொழில் துறையில் அடங்கியிருக்கு. இந்த யானை சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இங்கே படம்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். படம் எடுக்க மாட்டுறாங்க. நாங்களும் பந்து ஷூட்டிங்லாம் பார்ப்போம். இந்த யானை சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பிறக்க முன்னாடியிலேருந்து எங்கள் ரொம்ப காலமாக இருக்குது இந்த யானை சிலை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னா வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக கவர்மெண்ட் நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும். நீங்களே பாருங்கள். சன்லைட்டு இந்த சைடு இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுவும் என் செல்லு ஓட்ட செல்லை வச்சுட்டு இவ்வளோ தான் எடுக்க முடியும் கேமரா. இங்கே என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி உள்ள இடத்துல இருக்குதுன்னு கவர்மெண்ட்டே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சுற்றி நல்லா பார்க்கலாம். நானே இதை பார்த்து தான் இவ்வளோ நாய் கதை விட்டுட்டுருந்தேன். கவர்மெண்ட் எழுதி வச்சுருந்தாங்க, நான் படித்தேன். நீங்களும் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த கோயில் வந்து துறவுமேல் அழகர் திருக்கோயில் சலுப்பை. இந்த கோயிலில் யானைலாம் நிறையா, யானையாச்சே குதிரையெல்லாம் நிறையா இருக்குங்க. குதிரை இல்லை, இதெல்லாம் இப்போ கட்டப்பட்டது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த கோயில் செருப்பு கட்டி போட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் மேலே பார்த்தா கட்டம் கட்டமாக இருக்குது. பாருங்கள், இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கட்டியிருப்பாங்க, என்னன்னு எனக்கு தெரில. அப்புறம் குதிரையை வந்து தாங்கி பிடிச்சிட்டு ஒருத்தர் நிற்கிறாப்புல அட்டைக்கிட்டு நிற்கிறாரு. கீழே நந்தி இருக்கார். நந்தி காதலே ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருங்க. குதிரை இந்த அழகர் கோயிலில் என்ன ஃபேமஸ்னால் இங்கே அழகர் சிலை இருக்காது. இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குமா. ஆதிகாலத்தில் ரெண்டு பெண்கள் வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுக்கும்போது தவறி விழுந்துட்டாங்களாம். இந்த கதை ஹிஸ்ட்ரி எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. சண்டே ஃபேமஸ் இந்த கோயில். குதிரை பாருங்கள், வாயை பிறந்து டேனு கற்றுது. வணக்கம் வைக்கிறார் ஒரு போலீஸ்கார், போலீஸ்காரில் ஒரு சிலை. அதுதான் மெயின் கோயில். அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு பாருங்கள். இதை பார்த்தவொடனே என்ன தோணுதுன்னா, கோயிலே இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யாதே.